வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். இங்கே நிலக்கோட்டையிலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி அணப்பட்டி ரோட்டில் எங்கள் தோட்டம் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் ஒரு 3 ஏக்கர் மட்டும்தான் உள்ள விவசாயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மற்ற இடங்கள் வந்து தரிசாக தான் இருக்குது. பயிர் பண்ணியிருக்க வந்து அந்த சைடு சம்மங்கி போட்டிருக்கோம், ஒரு 50 சென்ட். புடலங்காய் 40 சென்ட் போட்டிருக்கோம். அதுபோக நம்ம தீவனச்சோளம் மாடு வளர்க்குறதுனால தீவனச்சோளம் வச்சுருக்கோம். தீவனச்சோளம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 சென்ட் இருக்குது. முதல்ல மேனுவலாக அந்த பெரியவர் பண்ணிகிட்டு இருக்கும் போது, குருசாமி பண்ணிட்டு இருந்தபோது 50 வால்வ் இருந்தது. ஒவ்வொரு வால்வையும் தனித்தனியாக தான் வால்வ் போய் போய் அவர் திறந்து விடுவார். திறந்து விட்டு 50 ஸ்ப்ரிங்க்லரு ட்ரிப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் இவர் போய் ஒன்றுனா திறந்து விடும்போது இவருக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லைனா இவர் பண்ணுறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் வெளியில் போக வர மாடை பார்க்கலாம் வரல முடியலை. இப்போ பண்ணதுக்கப்புறம் 12 ஸ்ப்ரிங்க்லருக்கு ஒரே வால்வ்னு போட்டு வச்சுட்டோம், சேர்த்துட்டோம். அதனால் இப்போ வந்து மொத்தமே 17 வால்வ் தான் இருக்குது. இவர் வந்து நான் பண்ணுறதுனால இவருக்கு மற்ற வேலையில் ஈஸியாகிடுது. அது மட்டும் நம்ம தண்ணி வந்து என்னால் அளவு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். 10 நிமிஷம் இந்த இடத்துக்கு இவ்வளோ போதும். இப்போ அவரால் வந்து அவ்வளோ தூரம் கண்டினியூஸாக பண்ண முடியாது. பார்க்குறாரு 20 நிமிஷம் போதும் அப்படின்னா அவர் கணக்கு 1/2 மணி நேரம் போட்டுருவார். இல்லைனா 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் போட்டுருவார். இப்போ நம்ம கரெக்டாக பண்ண முடியுது. அப்போ வேறு இவரால் ஒரு லெவலுக்கு வயசு வந்து 72-74 வயசு ஆச்சுன்னொன்னே இவரால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆள் கேட்டு போனப்போ ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்க. 6000த்துக்கே முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 10000த்துக்கு வருவாங்கங்கிற தோணுச்சு, அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்போ இது வந்து அந்த டைமில் எங்கள் சொந்தத்தில் ஒரு எங்கள் அக்கா மகளுக்கு கல்யாணம் ஆனப்போ அவங்க மாமனார் வந்து கோயம்புத்தூரில் வால் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி. நான் அந்த ஆட்டோமேட்டிக் வால் பற்றி ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அவர் போட்டிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்டு எந்த கம்பெனி கேட்போம், மோபிடெக் பெருந்துரை அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசியில் பெருந்துரை கேட்டு போனப்போ என் கிளாஸ்மேட் அந்த பொண்ணு அங்கே இருந்ததுனால அங்கே போய் விசாரித்து நேராக போய் போட்டோம். 3 ஏக்கருக்கு 17 வால் போட்டிருக்கோம். 17 வால்க்கு 3 லட்சத்துக்கிட்டக்க வந்து 3.5 கிட்டக்க சொன்னாங்க. பேசி 3 வாங்கியிருக்கிறேன் நான். அது இப்போ வந்து நல்லா இருக்குது. நிறைய மழை பெய்கிற அன்னைக்கு தண்ணி திறந்து விடக்கூடாது. தண்ணி திறந்து விட்டால் அழுகல் வந்துடும். அப்போ வந்து அன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக புடலங்காய்க்கு போகிற வால் வந்து அங்கேருந்து வீட்டிலேருந்து நான் டிசேபிள் பண்ணி விட்டுறேன். டிசேபிள் பண்ணி விட்டால் அதுக்கு தண்ணி விழாது. தண்ணி வந்து தென்னை மரத்துக்கும் தீவனச்சோளத்துக்கும், தீவனச்சோளம் தென்னை மரத்துலையும் பெருசாக தண்ணி அதிகமாக விழுந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுலாம் அங்கே வீட்டிலேருந்து என்னால் பண்ண, மதுரையிலேருந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியுது. இருக்கிற தண்ணியை இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி எப்படி போடணும், எந்தெந்த பயிருக்கு போடலாம், இந்த பயிருக்கு நீ குறைச்சிக்கலாம், இந்த பயிருக்கு நீ கூட்டிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியுது. இப்போ நடுவில் வராத அன்னைக்கெல்லாம் வந்து இங்கே தண்ணி பாய்ச்சுறாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்பேன். என்ன இருந்தாலும் கொஞ்சம் வந்துக்கிட்டு மாறி போயிடும். இப்போ நானே இங்கே பாய்ச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்குது. 50 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே தோட்டத்துக்கு 50 கிலோமீட்டர் வந்துடுது. நானாவது மதுரையிலேருந்து பாய்ச்சிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் தோட்டம் கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அவங்க வந்து டெல்லியிலேருந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்கிறார் அவர், எங்கள் பெரியண்ணே. அதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கே போனாலும் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு சின்ன இதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டலேருந்தே எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணேன். பெட்டில் இருந்துட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போச்சு. ஈல்டு வந்து பார்த்தோம்னா, முதல்ல புடலங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு க்ராப் போட்டிருந்தேன். அந்த க்ராப் போட்டிருந்தப்போ ஆட்டோமேட்டிக் வால் சிஸ்டம் கிடையாது. இவர் தான் திறந்து விட்டுருந்தார். நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தண்ணி வந்து இந்தளவுக்கு ஸ்ப்ளிட்டில் போட முடியல. எங்கள் லேண்ட் வந்து ரொம்ப கிராவலி சாயில். அதனால் ஒரே டைமில் அவர் திறந்து விட்டார்னா மொத்தமாக கொஞ்சம் கீழே போயிடும். அப்புறம் தண்ணி வேசாயிரும். அடுத்த நாள் வந்து தண்ணி இருக்காதுங்க மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்ப்ளிட்டில் ஒரு நாளைக்கே நான் 3 வேளை 15-15 நிமிஷமாக போட்டு விட்டுருக்கனால நல்லா ஒன்று போல் வருது. போன விட்டு 5 டன்னுக்கிட்ட தான் ஈல்டு எடுத்தோம். இந்த விட 10 டன் வரும்னு எதிர்பார்க்க இன்னும் 2 மாதம் இருக்குது. 10 டன்னுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் வர்ற காலத்தில் வேறு வழியே கிடையாது, ஆட்டோமேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா வர்ற டெக்னாலஜியும் பார்த்தோம்னா, டெக்னாலஜி வந்து இவ்வளோ தண்ணி விடுங்க, இவ்வளோ தண்ணி விடுங்க. இப்போ யூனிவர்சிட்டிலே எங்கள் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ தண்ணி விடுங்க அப்படின்னு எல்லாமே கணக்கில் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி டெக்னாலஜி போடும்போது கட்டாயமாக ஆட்டோமேஷன் பண்ணால் தான் முடியும். எங்களுக்கு இருக்கிற தண்ணி அதெல்லாம் கேட்பாங்க, தண்ணி யூசேஜ் குறைஞ்சிருக்கான்னு. நான் யூசேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ தண்ணி வருதோ அதை எப்படி சரியாக பகிர்ந்து கொடுக்க முடியும் எல்லா கிராப்புக்கும். இந்த கிராப் இவ்வளோ கொடுக்கலாம், இந்த கிராப்புக்கு இவ்வளோ கொடுக்கலாம், இந்த கிராப்புக்கு இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ ஈல்டு கூட வருது, இந்த கிராப்பு இவ்வளோ கொடுத்தோம்னா இவ்வளோ கூட வருது அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது. முந்தி வந்து நம்ம பிளான் பண்ணி சொல்லி அவங்க செய்கிறதுக்குள்ளேயும் மாறி போயிடும். நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பாதி புரியும், பாதி புரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து வேறு வழியே கிடையாது. ஃப்யூச்சரில் வந்து இந்த ஆட்டோமேஷன் பண்ணியே ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.